Hi, this is Suresh from Coimbatore, Kovil and Ungu Suresh Pista. In the video, Namana Papa Porobina, Nathi evening, a UGC order accommodation some of the Pato video put on there. And the video Nala response is Naraya students Naraya with the one doubted. And in fact, on the cater doubt of the Nani, oh, in the Marla Iklamanga, Vishi, the Yosi Kutunachi, other Kadi Padilla, the Patrick details are gathered Panitam. In the subscribers, they cater Kelvik on a Badilla in the video some submit Pandro. Almost in the video பார்க்குற எல்லாருக்குமே இந்த டவுட் வரலாம் அந்த டவுட்டுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இந்த நம்ம ஒரு 10 क्वेश्चन நம்ம எடுத்துக்கிறோம் மேக்ஸिमम இந்த 10 क्वेश्चन தான் எல்லா ஸ்டூடண்டோட மைண்ட்லயும் வரும் அப்படிங்கற நம்பிக்கையில இந்த 10 क्वेश्चनுக்கான क्वेश्चனையும் அதுக்கான பதிலையும் நான் வந்து சப்மிட் பண்றேன் சோ தட் இந்த மாதிரி டவுட் வரவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க கிளியர் ஆயிருங்க ஓகே நம்ம இப்ப क्वेश्चन பாயிண்ட் ஆஃப் வியூல போலாம் அந்த UGC ஓட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம UGC ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஜூன் மாசம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஜூலை மாசத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ரி ஆயிடுவாங்க உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாசத்துல வந்து நியூ அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாரு எங்க பேப்பர்லாம் எப்ப சார் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க எங்களுக்கு எப்ப ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு உங்களோட வேல்யூவேஷன் வந்து மார்ச் 26க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க நம்ம மேற்கொள் வீடியோ சப்மிட் பண்ணிருந்தோம் கண்டிப்பா அது கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்சதுன்னா டெஃபினட்டா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்து குயிக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10th அண்ட் பிளஸ் டூ உடைய எக்ஸாம் ப்ரொடெக்ஷனும் அவங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் கவர்மெண்ட் எடுத்துக்க போறாங்க அதனால நீங்க கிளியரா இருந்துங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் உங்க ப்ராசஸா இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியா பேப்பர் வேல்யூஷன் வந்து மே அல்லது ஜூன்ல கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி நான் ஒரு கோர்வையை எடுத்திருக்கிறேன் அதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் நான் வந்து போன செமஸ்டர்ல நிறைய அரியர் வச்சிருக்கிறேன் இந்த வருஷத்துல ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க நான் வந்து டோட்டலாவே வாஷ்ட் அவுட் சார் போன செமஸ்டர்ல இப்ப போன செமஸ்டர் வாஷ்ட் அவுட் ஆயிட்டு இந்த செமஸ்டர் உள்ள போகும்போது எனக்கு எப்படி சார் என்னுடைய மார்க் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க இந்த யூஜிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கொரோனா அஃபெக்ட் ஆன இந்த செமஸ்டர்ல மட்டும்தான் அவங்க சொல்ற எல்லா விதமான ஹெல்ப்பும் அதாவது ஸ்டூடெண்ட் ஃபேவரா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கரண்ட் செமஸ்டர் பேப்பர் தானே தவிர உங்க அரியர் எக்ஸாமுக்கு இல்ல அரியருங்கிறது நீங்க போன செமஸ்டர் வச்ச அரியர் அதை நீங்க எப்படியாவது படிச்சு எழுதிதான் ஆகணும் ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா போன செமஸ்டர்ல நான் வாஷ் அவுட் ஆயிருந்தாலும் இல்ல நிறைய அரியர்ஸ் வச்சிருந்தாலும் இந்த செமஸ்டர்ல நீங்க கரண்ட் பேப்பரை தாராளமா எடுக்கலாம் இந்த கரண்ட் பேப்பர்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் எடுத்துக்க போறாங்க அந்த இன்டர்னல் மார்க்ஸ் பிளஸ் போன செமஸ்டர் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி 50-50% போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அரியருக்கு வந்து முதல்ல டைம் டேபிள் தான் செப்பரேட்டா அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டைம் டேபிள் வரும் ஆனா ஃபர்ஸ்ட் கரண்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கரண்ட் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரியர் ஸ்லாட் வரும் இல்ல பேரலா வந்து இப்போ மார்னிங் கரண்ட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு அரியர் வர மாதிரி பேரலா வந்து ஒன் மந்த்துக்குள்ள மேக்ஸிமம் வந்து சார் ஒன் மந்த்துக்குள்ள முடிச்சிருவாங்களா அப்படின்னு கூட கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆனா கூட ஜூன் ஜூலைல இருந்து ஒரு ஆகஸ்ட் மாசம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 40 நாள் கூட எக்ஸாம் முடிக்கலாம் ஆனா எக்ஸாம எவ்வளவு குயிக்கா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க சோ நோ வரிஸ் இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வாஷ் அவுட் ஆன கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி நிறைய நீங்க அரியர்ஸ் வச்சிருந்த கேண்டிடேட் 1-2 அரியர் வச்சிருந்த கேண்டிடேட் இருந்தாலும் சரி அரியர் எக்ஸாம் நீங்க செப்பரேட்டா எழுதிதான் ஆகணும் ஒருவேளை ரெட் அலர்ட் சோன்ல இருக்கிறவங்களா இருந்தா இந்த இதை வந்து கவுண்ட்ல எடுக்காம ஆப்சென்ட் அப்படிங்கிற எடுத்து இந்த இதை வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் நீங்க எழுதுறதுக்கு சான்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நான் இப்ப ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் சார் நான் இப்ப வந்து முடிச்சுட்டு போக போறேன் எனக்கு அரியருக்கு என்ன பண்ணுவாங்க நான் கொஞ்சம் அரியர்ஸ் வச்சிருக்கேன் நான் முடிச்சுட்டு போனமே அப்படின்னு கேக்குறாங்க இவங்களுக்கு எல்லாமே கரண்ட் எக்ஸாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியா கொடுக்க போறாங்க இவங்களுடைய அரியர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இவங்களோட அரியர்ல ப்ரீவியஸ் செமஸ்டர் இவங்க இந்த செமஸ்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ் செமஸ்டர்ல என்ன மார்க் எடுத்திருக்காங்க எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவரா தான் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவரா தான் கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை நீங்க இதை சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம ஃபெயிலியர் ஆனா கூட உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் நடத்தணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கரண்ட் நீங்க எழுதிக்கலாம் அரியரும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்குறாங்க மார்க் கொடுக்குறாங்க அது அதுலயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நடுவில் இருக்க ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் நீங்க எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவா சொல்றோம் ரெண்டாவது 2018 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் சார் எனக்கு சான்ஸ் இருக்கலாம் இது 2018 இருந்தாலும் சரி 2013 இருந்தாலும் சரி எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் லாஸ்ட் சான்ஸ் தான் இருக்குங்கிற ஒரு கேண்டிடேட்டா இருந்தாலும் இந்த ரூல் அப்ளிகபிள் இவங்க கொடுக்குற எல்லா விஷயமும் அரியருக்கு அல்ல கரண்ட் எக்ஸாம் மட்டும்தான் பட் அரியர் எக்ஸாமும் நீங்க எழுதுறதுக்கான டைம் டேபிள்ஸ் கொடுப்பாங்க அது நீங்க எழுதணும்
ஒருவேளை ரெட் அலர்ட் ஜோன்ல இருக்கக்கூடியவங்க இதை வந்து எழுத முடியாத சூழ்நிலை இருந்தா மட்டும் அவங்களுக்கு நான் இன்டர்னல் மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுங்க, ப்ரீவியஸ் செமஸ்டர்ல இருக்கிற மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுங்க, ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ல ஒருவேளை உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனா கூட, அதாவது நீங்க ஏற்கனவே கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கீங்க, உங்க இன்டர்னல் ஆட் பண்ணும் போதும் மறுபடியும் உங்களுக்கு ஃபெயில் தான் வருது, இல்ல வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்து மறுபடியும் எக்ஸாம் எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க அரியர் எழுதி இந்த தடவை ஃபெயில் ஆனாலும் நெக்ஸ்ட் நீங்க அரியரை கண்டினியூ பண்ணித்தான் ஆகணும். சோ கெட் ரெடி, நீங்க அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் டைவ் செய்து நீங்க படிச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதினா மட்டும்தான் முடியும். இதுல பெரிய வந்து உங்களுக்கு ஹெல்ப் வந்து அவங்க யூஜிசி பண்ற மாதிரி கொடுக்கல, கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, சார் இப்ப அரியர் எக்ஸாம்ல வந்து இப்ப லாஸ்ட் செமஸ்டர்ல நெக்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து சான்ஸ் இருக்கா? அரியர் எக்ஸாம் முடிச்சிருக்கேன் சார், இப்ப லாஸ்ட் செமஸ்டர் நெக்ஸ்ட் செமஸ்டர் சான்ஸ் இருக்கானா? இது எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் சான்ஸா இருக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் கரண்ட் பேப்பர் எழுதுறாங்க, இந்த கரண்ட் பேப்பர்ல ஒருவேளை அவங்க வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க, ஒன்னு ரெண்டு பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே இருக்காது, இவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த எக்ஸாம எழுதுறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா கொடுக்குறாங்க. சார் கரெக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. டெஃபினட்டா கரெக்ஷன் எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கான கரெக்ஷன்ஸ் இருக்கும். சமீபத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர்ல வந்து நம்ம மாடல் வந்து ஆன்சர் வந்து நமக்கு அதாவது கீன்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எவாலுவேஷன் கீன்னு சொல்லுவாங்க, அந்த கீயை ஃபாலோ பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க, திருத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்ட்ரிக்டா வேல்யூ பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா எப்பவுமே வந்து யூனிவர்சிட்டியில எக்ஸாமினேஷன் போர்டுல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லபடியா மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்ரலாவே கொடுக்குறாங்க. ஒண்ணுமே எழுதாம கண்ணாப்பண்ண ஸ்டோரி எழுதி அந்த மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய ஃபெயில் ஆகிறாங்க. சம் கேசஸ் ஒன் ஆர் டூ கேசஸ் வந்து நல்லா எழுதுற பசங்களுக்கு மார்க்கும் கூட கம்மியா வந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். அது ஒன்னு ஒரு சில தவறு நடக்குதுதான், பட் எப்பவுமே ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் தான். அதுவும் இந்த கொரோனா காலத்துல இவ்வளவு ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிற நேரத்தில் கண்டிப்பா எக்ஸாம் உங்களுக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், உங்களுக்கு ஃபேவரான ஆன்சர் ரிசல்ட் வரா மாதிரி தான் இருக்கும். நீங்க ஓரளவுக்கு கான்சென்ட் பண்ணி எழுதினா மட்டும் போதும். அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சார் டிப்ளமோக்கு பத்தி சொல்லுங்க, லேட்டரல் என்ட்ரி நாங்க படிச்சுட்டு இருக்கோம், டிப்ளமோக்கு என்ன சார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ டிப்ளமோ ஸ்கீம்ஸ் பத்தி இன்னும் வந்து ஏஐசிடியோ டவுட்டோ வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கல. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா யூஜிசி கொடுத்துருக்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் தான் வரும் அப்படிங்கும் போது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கான்செப்ட் ஒத்து வரும். ஆனா உங்களுக்கு அந்த இன்டர்னல் மார்க்ஸ் கால்குலேஷன் அப்படிங்கறது வந்து என்ன மாதிரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரியல. எனிவே அது ஏதாவது அதை பத்திர சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் வந்துச்சுன்னா எனக்கு டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா இமீடியட்டா உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன், அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இப்போ சார் இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, M1 வந்து இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சிருந்தா லாஸ்ட் செமஸ்டர் எழுத முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கேன்னு சொல்லி இந்த 2017 ரெகுலேஷன்ல வந்து ஒரு மாதிரி ஒரு புது ஸ்கீம் இருந்துச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல அரியர் வச்சு ஃபைனல் இயர்ல போய் எக்ஸாம் எழுத முடியாதுங்கிறது, இதை பத்தி சொல்லுங்க சார். சோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எந்த மாற்றங்களும் தற்போது இல்லை, அவங்க என்ன ரூல்ஸ் 2017 ரெகுலேஷன்ஸ்க்கு வச்சிருக்காங்களோ அதே ரூல் தான் இப்பயும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கரண்ட் செமஸ்டர்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, எக்ஸாம் எழுத முடியாம போனா, அட்டன் பண்ண முடியாம போனா, பர்டிகுலர் அந்த கொரோனா தாக்கத்தினால ரெட் அலர்ட் ஜோன்ல இருந்து எக்ஸாம் நீங்க எடுக்க முடியாம இருந்தா, இவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் செமஸ்டர்ல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான சான்சஸ் எடுத்திருக்காங்க. இந்த செமஸ்டர்ல வரக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு ஆப்சண்டா கன்சிடர் பண்ணுவாங்க, அது கவுண்ட்ல எடுத்துக்க வேண்டாம், நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்ட் குறையும், அது வந்து கொரோனால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், அதனால நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் ஜூலை மந்த்ல அரியர் கம்ப்ளீட் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை மாசத்துல அரியர் கம்ப்ளீட் ஆயிடுமா அப்படின்னு சொன்னேன், 1 மந்த் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, 1 மந்த்ல முடிக்கிறதுக்கான ஸ்லாட்டை போட சொல்லிருக்காங்க. ஒருவேளை அந்த ஸ்லாட்டுக்குள்ள முடிக்க முடியாத சூழ்நிலை வந்து கண்டிப்பா ஆகஸ்ட் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி அந்த ஆகஸ்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா கரண்ட் பேப்பர் ஆகஸ்ட்ல போகவே போகாது, அரியர் பேப்பர் மட்டும் ஆகஸ்ட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கரண்ட் எல்லாமே ஜூலைல முடிஞ்சிடும். அப்புறம் போர்ஷன்ஸே என்ன கம்ப்ளீட் பண்ணவே இல்லைங்களே சார், எங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ் நடத்தல, எப்ப போர்ஷன்ஸ் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டிருந்தாங்க. சார் எனக்கு தெரியல, ஆக்சுவலா நீங்க சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய கேம்பஸஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல கோர்சஸ் எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க, ஆன்லைன்ல மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆன்லைன்ல வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றாங்க, கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எக்ஸாமினேஷன்ஸ் வந்துருக்கு,
நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய காலேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம நிறைய பாக்குறோம். மேபி உங்களுக்கு இதுல அவேர்னஸ் இல்லையா, இல்லைன்னா உங்க ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கேட்டுக்கங்க, இல்ல உங்க காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க அதை கேட்டுருங்க. ஆல்மோஸ்ட் மே மாசத்துக்குள்ள எல்லா போர்ஷன்ஸையும் முடிக்க சொல்லி யூஜிசி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. கோர்சஸ் போயிட்டு இருக்கு, இந்த கோர்சஸ் உங்களுக்கு முடிச்சிருவாங்க. அப்படின்னா நீங்க அதை பத்தின டீடைல்ஸ் நீங்க கண்டிப்பா உங்க காலேஜ்ல கேட்டு தெரிஞ்சிங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சிங்க. ஸோ உங்களுக்கு வந்து போர்ஷன் கவரேஜ் அப்படிங்கிறது ஆன்லைன்ல தானே, இப்போ கண்டிப்பா ஆன்லைன்ல தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலேஜ் ரீ ஓப்பனிங்கிறது உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால நீங்க டைரக்டா காலேஜுக்குள்ள வந்து கிளாஸ் வந்து நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் இருக்கும், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல கொடுக்க போறாங்க. ஸோ கெட் ரெடி, அதை நீங்க ப்ரிப்பேர்டா இருந்து உங்க ஸ்டூடெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோ, காலேஜ்ல கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ ப்ராக்டிகல் எக்ஸாம் பத்தி, வெப் போர்ட்டல் பத்தி பேசணும் சார். நீங்க வெப் போர்ட்டல் என்ட்ரி பத்தி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தயவு செய்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெப் போர்ட்டல் என்ட்ரிங்கிறது கன்சர்ன் ஸ்டாஃபுக்கும் எக்ஸாமினேஷன் செல்லுக்கும் உள்ள பிரச்சனை. அவங்க வந்து யூனிவர்சிட்டியில என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபேவரா போட்டுருவாங்க. கண்டிப்பா எல்லா காலேஜ்லயுமே ரெண்டு எக்ஸாம் நீங்க எழுதிருப்பீங்க. இந்த தேர்ட் எக்ஸாம் எழுதுறது கூட தான் இந்த மாதிரி கொரோனா நமக்கு இஷ்யூவாய் நமக்கு லாக்டவுன்ல வந்தோம். ஆனா தேர்ட் எக்ஸாம் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றதுக்கு மட்டும் நீங்க ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் தான் கொடுக்கலாம், இல்ல வந்து செமினார் பிரசன்டேஷன் தான் கொடுக்கலாம், இல்ல வந்து நீங்க எக்ஸாம் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணி ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கொடுக்கலாம் சொல்லி நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட்ஸ் வேணா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேர்ட் இன்டர்னல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணு இன்டர்னல் சேர்ந்து உங்க இன்டர்னல் கால்குலேட் பண்ணி வெப் போர்ட்டல் என்ட்ரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், அட்டெண்டன்ஸை பொறுத்தவரை நீங்க தயவு செய்து நீங்க இந்த தடவை கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஃபுல்லா அட்டன் பண்ண மாதிரி அட்டெண்டன்ஸை ஃபுல்லா கொடுத்துருங்க. அட்டெண்டன்ஸை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து டிலே பண்ண வேண்டாம், லாக்டவுன் பீரியட்ல ஃபுல் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதனால அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க. நீங்க மார்ச் மாசம் 14 தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கீங்களோ அது வந்து ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த டேட் வரைக்கும் காலேஜ் ரீஓபனிங் டேட் வரைக்குமே அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் செமஸ்டர் டேட் வரைக்குமே நீங்க ஆல் டேஸ் அட்டெண்டட் உங்க அட்டெண்டன்ஸ் ஃபுல் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டில் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் ஃபர்தராக உங்களுக்கு அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்றேன். தொடர்ந்து பேசுவோம், இன்னும் நல்ல தகவலோட உங்களை சந்திப்பது காத்து கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இணையத்தில் மட்டுமல்ல இதயத்திலும் உங்கள் சுரேஷ். பை பை.